என் உயிரின மேலான என்னுடைய தம்பிகளே, என்னுடைய தங்கைகளே, உயிரின மேலான அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். உங்களை இந்த இனிய நிகழ்ச்சியில் சந்திப்பதில் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. காரணம், இது என்னுடைய தொகுதி, தருமபுரி என்னுடைய தொகுதி. என்னைக்குனாலும் என்னுடைய தொகுதி தான், அந்த மாவட்டமே என்னுடைய மாவட்டம். எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம், பிடித்த மக்கள். அந்த வகையிலே எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று இந்த நிகழ்ச்சியில் என் உயிரினும் மேலான என்னுடைய தம்பிகளையும் தங்கைகளையும் சந்திப்பதில். இது போன்று வேற இந்தியாவில் எந்த கட்சியும் இணைய மூலமாக இவ்வளவு இளைஞர்களை சந்திக்கின்ற எந்த நிகழ்ச்சியும் நடைபெறவில்லை. நாம் தான் அதை செய்து கொண்டிருக்கின்றோம், அமைதியான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றோம், ஆரவாரம் இல்லாமல். இது கரோனா காலம், ஒரு சோதனையான காலத்தில் இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த சோதனையெல்லாம் நாம் கடந்து வருவோம், நம்பிக்கையோடு இருங்கள். உங்களிடம் நான் கேட்பதெல்லாம், பத்திரமாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள், அலட்சியமாக இருக்க வேண்டாம். அதே நேரத்தில் அச்சப்பட வேண்டாம், ஐயோ கரோனா என்பது. மாஸ்க் அணிய வேண்டும், அதாவது முகக்கவசம் அணிந்து, எப்படியாவது தவிர்க்க முடியாத காரணத்தை வெளியே போனோம்னா மாஸ்க் அணிந்து நீங்கள் வெளியிலே செல்ல வேண்டும். அதனால இதை மனதிலே வையுங்கள். இன்று தமிழ்நாட்டில் அரசியல் சூழலை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் தெரியும். கரோனா காலத்தில் நாம் இதுவரை நம் வாழ்நாளில் சந்திக்காத ஒரு சோதனை இது. அதனால் இது எவ்வளவு நாள் இருக்கும், எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஒரு அச்சம் இருக்கிறது. விரைவில் ஒரு இது ஒரு தடுப்பதற்கு ஒரு வேக்சின் வர இருக்கிறது. நிச்சயமாக அந்த நம்பிக்கை வைத்து வையுங்கள், விரைவில் வந்து வரும் அந்த வேக்சின் வரும் என்று. அதே போன்று இன்று தமிழக அரசியலில் எனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் வேற எந்த அரசியல் தலைவருக்கும் கிடையாது. என்ன பாக்கியம்? உங்களை என்னுடைய தம்பிகளாகவும் தங்கைகளாகவும் கிடைத்தது. இது என்னுடைய பாக்கியமாக நான் பார்க்கின்றேன். உரிமை, இந்த உரிமை வேற யாருக்குமே கிடையாது, எந்த அரசியல் தலைவருக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது. அந்த வகையில எனக்கு தமிழ்நாட்டில் லட்ச கோடிக்கணக்கான தம்பிகள் தங்கைகள் இருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள என்னுடைய தம்பிகள் தங்கைகள்னா அது சாதாரணமா சொல்ல முடியாது. எவ்வளோ வீரம், விவேகம் எல்லாம் கலந்த தம்பிகள் தங்கைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். தருமபுரி சட்டமன்ற தொகுதி, இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா கிராமத்துக்கும் நான் வந்திருக்கிறேன். இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நன்கு அறிவேன். இந்த பிரச்சனைகளுக்கு எவ்வளவோ தீர்வுகள் கொண்டு வரணும்னு உங்க கூட சேர்ந்து எத்தனையோ போராட்டங்கள் நடத்திருக்கின்றோம், எத்தனையோ கோரிக்கைகள் வைத்திருக்கின்றோம், பல வெற்றிகளும் நாம் கண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு இன்று தருமபுரி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், இதற்கு முக்கிய காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி தான், நம்ம கட்சி தான். நம்ம கட்சியிலதான் இந்த திட்டமே வந்திருக்கார். வேற அரசாங்கம், அன்றைய அரசாங்கம், அந்த என்ன அன்னைக்கு எந்த கட்சி ஆட்சியில் இருந்ததோ அவங்க வந்து கொண்டு வந்திருக்கலாம், அதை அறிவிச்சிருக்கலாம், நடைமுறைப்படுத்திருக்கலாம். ஆனா அதற்கு ஒரு முக்கிய மூல காரணம், அதற்கு தொடர்ந்து போராட்டம், மனித சங்கிலி வழக்குகள், சட்டமன்றம் போராட்டம், எத்தனையோ செய்தத பிறகுதான் அரசாங்கமும் சரி இப்ப ஒரு வழி இல்லை, கொடுத்துதான் ஆவணும்னு. என்ன நம்ம கேட்டோம், எங்க மாவட்டத்து மூலமா ஒரு ஆறு, காவிரி ஆறு போகுது, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க குடிக்கிறதுக்கு தான் கேட்டுருக்கோம், இவ்வளவு காலமா கேட்டுருக்கோம். அப்புறம் ஏதோ போனா போதுன்னு ஏதோ ஒன்று நடைமுறைப்படுத்தி 2200-300 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கிராமத்துல சரியா தண்ணி வரல. அப்படி வந்தாலும் அது வந்து அந்த நிலத்தடி நீர், அது புளோரோசிஸ் கலந்துருக்கு நீர், அதுலயே கலந்து தண்ணி கொடுக்கறது. 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி வரும். அது முழுமையா இல்லை, அது அது போதுமானது கிடையாது. அதன் பிறகு இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு என் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை நாம் தொடங்கினோம் தருமபுரி மாவட்டத்தில். என்ன இயக்கம்? காவிரியில் போகின்ற உபரி நீர், உபரி நீரை அதுல வந்து ஒரு ஒரு 3 TMC இல்ல 2 TMC விடும் கொடுங்க, இல்ல குறைஞ்சது 1 TMC, 1 TMC உபரி நீர். அதாவது வெள்ளம் காலத்துல நான் சொல்றது வந்து கொஞ்சம் ஏதோ அதிகமா கடல்ல போறத அந்த காலத்துல, அது 1 TMC எடுத்துக்கிட்டு தருமபுரியில் உள்ள எல்லா ஏரி குளங்களும் நிரப்புங்க. எல்லாம்னா என்ன, கிட்டத்தட்ட ஒரு 4 ஒன்றியம் இருக்குது. அதுல அந்த 4 ஒன்றியத்துல அதுல ஒரு ஏரி பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும், அந்த பக்கம் முறப்பூர்ல இருந்து இந்த பக்கம் தருமபுரி, அப்புறம் பெண்ணாகரம்,
இது நாள் ஒன்றிய வழியா அங்க போகுது, அவ்வளவுதான். இதுல இருக்கிற ஏரிகள்ல நிரப்பலாம் சாதாரண திட்டம். இது இதில் ஆய்வுகள் நடத்தி நம்ம தான் முதன் முதல் கோரிக்கையை வைத்து 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கணும். 10 லட்சமா கிட்டத்தட்ட ஒரு 10.5 லட்சம் லட்சம் கையெழுத்து வாங்கி நானு தலைவர் வெங்கடேசன் எல்லாமே வேலுச்சாமி எல்லாமே போயிட்டு பார்த்தோம். முதலமைச்சரை பார்த்து ஒரு 15 பேர் குழுவா போயிட்டு 1 மணி நேரம் கோரிக்கை வச்சு பேசி சொல்லி இல்லி என்னென்ன சொல்லி என்ன வெள்ளமே விளக்கமா சொல்லியிருந்தேன் முதலமைச்சர் கிட்ட. இது ஒரு சாதாரண ஒரு திட்டங்க. மாவட்டத்தில் குடிநீர் ஏரி இருப்பீங்க, கடல்ல போற தண்ணி எங்களுக்கு தெரியவேனா. அதாவது என்னன்னா ஒரு இது வந்து நம்ம மாவட்டத்தினுடைய உரிமை. நம்ம மாவட்டத்தில் நமக்கு முதல்ல தண்ணி கிடைக்கணும். நம்ம தண்ணியை குடிச்சிட்டு தான் மற்றவங்களுக்கு கீழே போகணும். நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, ஃப்ளோரோசிஸ் பிரச்சனை இருக்குது, எல்லாம் அவ்வளோ பிரச்சனைலாம் இருக்கு. ஆனாலும் நமக்கு திட்டம் கேட்குறோம். இது சாதாரண ஒரு திட்டம் என்ன, ஒரு நீரேற்று. இப்போ ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்து நீரேற்று மூலமாக ஏதோ கொஞ்சம் தண்ணி கொடுக்குறாங்க. அங்கங்கே வந்துட்டு இருக்குது, அல்ல மடம் பகுதியில் அங்கேருந்து ஏற்றிட்டு அங்கேருந்து கொஞ்சம் வருது. அப்படியே நம்ம கேட்கறது அதே தடம் இருக்கு. நமக்கு அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2036 வரைக்கும் நமக்கு அதில் வந்து லைசன்ஸ் இருக்கு, நமக்கு உரிமம் இருக்கு, இருக்கு ஒப்பந்தம் இருக்கு. 2036 வரைக்கும் ஒப்பந்தத்தின் படி நம்ம அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம். அதுல வந்து நமக்கு 1/4 தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த தடம் இருக்குது வனத்துறை பகுதியில். அந்த புதுசா தடமும் வாங்க வேண்டாம், புதுசா ஒப்பந்தம் போட வேண்டாம். இருக்கிற தண்ணியை நம்ம சொல்லிக்கலாம், ஏற்றிட்டு அங்கிருந்து எல்லா ஏரி மூலமா இப்ப நேரத்துல இருந்து நேரா போட கிரேடியன் மூலயமா அப்படியே வரும். பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் கொண்டு போகலாம், முறப்பூர் வழி அந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம். இது ஒரு சாதாரண திட்டம் கேட்கறது. இது வந்து கணக்கு எவ்வளவு என்ன மொத்தமா ஒரு 400-500 கோடி ரூபாய். இதுல நிச்சயமா அவ்வளவு செலவு பண்ணா போதும். சமீபத்துல வெங்கடேசன் நம்ம கட்சி நிர்வாகி எல்லாம் போய் முதலமைச்சர் வந்தாரு, போய் கேட்டாங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இதுக்கு 4000-5000 கோடி செலவாகும். என்கிட்ட 500 கோடி கொடுங்க, ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்டத்துக்கு நான் தண்ணி சப்ளை பண்றேன். இங்க வச்சு எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும், எனக்கு தெரியும். இதுக்கு என்ன 4000-5000 கோடி என்ன ஆக போகுது தெரியல எனக்கு. மனசு பண்றதுக்கு இன்னைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் 9 முறை முதலமைச்சர் வந்து உறுதி கொடுத்தாரு, என் கூட தான் வந்தாரு, எல்லாம் வந்துதான் போகணும். 9 இடத்துல கோரிக்கை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமும் மறுபடியும் 2 முறை தனியா சந்திச்ச நேரத்துல தலைவர் இருந்தார். அப்போ அந்த நேரத்துல அப்பயும் கோரிக்கை வச்சோம், நீ பாக்கலாங்க பாக்கலாம். என்ன செயல்படுத்து, என்ன பிரச்சனை அதுல? வாழ்வாதார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, குளோரோசிஸ் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, சமூக பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் திட்டம் என்ன என்ன ஆயிட போகுது இல்ல? 500 கோடி ரூபாய் முதலீடு செய்யறதுக்கு என்ன ஆயிட போகுது இல்ல? எதுக்கோ முதலீடு செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு போராட்டம், விழிப்புணர்வு, பிரச்சாரம் எதுக்கு? நம்ம உரிமைக்கு, நமக்கு குடிநீர், நம்ம ஊர்ல வருது தண்ணி, ஏத்துக்க முடியும். இப்ப இந்த கரோனா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், நான் முதல்ல நான் வந்து ரோட்ல உட்காந்துட்டு இருக்கேன் போராட்டம். கரோனால உங்களுக்கு எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க எல்லாம் வருவீங்க. அப்புறம் பிரச்சனை எல்லாம் கரோனா இடைவெளி, சமூக இடைவெளி எல்லாம் இருக்கு. ஏன்னா அவசியமா இப்ப பண்ணிதான் ஆகணும். அண்ணா நான் விட போறது இல்லை, இந்த திட்டம் வந்தே ஆகணும். அது என்னானாலும் பரவாயில்ல, இந்த திட்டம் தருமபுரி மாவட்டத்தின் காவிரி உபரிநீர் திட்டம், இது நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதனால இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த முறப்பூர் ரயில்வே திட்டம், இது 72-73 ஆண்டு காலம் ஒரு காலம் திட்டம். அது எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க, எல்லாம் அறிவிக்கு ஒன்றும் இல்லை. நானும் கிட்டத்தட்ட 19 நான் நீங்கள்லாம் என்ன தேர்வு செய்த நேரத்தில் 19 முறை அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் நேரில் சந்தித்து, சதானந்த கவுடாலேருந்து, அப்புறம் சுரேஷ் பிரபுலேருந்து, பியூஷ் கோயிலேருந்து என்னை தொந்தரவு பண்ணி போய் 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 பார்த்துக்கிட்டு அப்புறம் அறிவிச்சு அடிக்கல் நாட்டி, ரயில்வே துறை அமைச்சரே வந்தார், அடிக்கல் நாட்டி, ஹெலிகாப்டர்லாம் வந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. அடி இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் மெத்தனமாக இருக்கு. ஆனால் இப்போ நிதி பற்றாக்குறை, இந்த கரோனா காலத்தில் நிதி பற்றாக்குறை எல்லா திட்டமும் அப்படியே முடங்கி கிடக்கிறது. நிச்சயமா இந்த கரோனா முடிஞ்சவுடன் உறுதியாக நேரடியாக அமைச்சரை பார்த்து இந்த வேகமாக இது வேகப்படுத்தும். ஏன்னா இதில் இன்னொன்று என்னென்னா, இது மாவட்ட ஆட்சியர்கிட்ட நானே பலமுறை பேசியிருக்கேன், நானே கொஞ்சம் அங்கே இடத்த கொடுக்கணும். அதெல்லாம் ரெவன்யூ கிட்ட பேசியிருக்கேன், ரெவன்யூ செக்யூரிட்டிகிட்ட நான் பேசியிருக்கிறேன், வேகப்படுத்த சொல்லியிருக்கிறேன். நான் கொஞ்சம் நிலம் தான் எடுத்து கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குது. அதுக்கு
நூறு கோடி ரூபாய்க்கு ஒதுக்கீடு இருக்கு அந்த திட்டத்துல இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளவு இஷ்யூ. ஆனா அந்த இணைப்பு மட்டும் வந்துடுச்சுன்னா சென்னையில ஏறினீங்கன்னா நேரம் தருமபுரியில் வரலாம். இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை, அந்த மாவட்டம் வளர்ச்சி பெறும், ஒட்டுமொத்த மாவட்டமும் வளர்ச்சி பெறுகின்ற திட்டம் அது. அதனால இது ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். இதெல்லாம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கு. இது இல்லாம நம்ம சிப்காட், இது எவ்வளவு காலமா நம்ம கேட்டு சிப்காட் 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 என்ன, ஏன் ஏன் ஆரம்பிக்க மாட்டீங்க, என்ன பிரச்சனை? தெரியல, கிருஷ்ணகிரியில இருக்குது, இந்த பக்கம் சேலத்துல இருக்குது, அந்த பக்கம் கோயம்புத்தூர் ஈரோடு எல்லாத்துலயும் ஏன் இங்க தருமபுரியில் இடம் இருக்குது. தடங்கம் பக்கத்துல 1300 ஏக்கர், இன்னும் 700 ஏக்கர் எல்லாம் அதுவும் இப்ப எடுத்துக்கிட்டாங்க. 700 ஏக்கர் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாமே 2000 ஏக்கர் ஹைவேஸ்ல, சேலம் பெங்களூர் ஹைவேஸ். இதோட என்ன வேணும், அதுல ஏன் ஆர்மிக்கல? அதுக்கு ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு நமக்கு போராட்டம் பண்ணி எத்தனையோ கோரிக்கை வச்சு வச்சு எலெக்ஷன் நேரத்துல சொல்லி சொல்லி என்ன ஆர்மிக்கு? நானும் பல முறை சொல்லிட்டேன், அங்க இந்தியாவில இருக்கிற நிறுவனங்களை நான் கொண்டு வரேன், நான் பேசுறேன், எல்லாத்தையும் பேசி கொண்டு வந்துடுறேன், தொடங்குங்க அப்படின்னு. இப்ப என்ன என்ன காரணம் என்னன்னு எனக்கு இந்த வரைக்கும் புரியல. எனக்கு அதே போய் நெக்குந்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இராணுவ ஆராய்ச்சி மையம் ஒண்ணு, அதுக்கு ஒரு 750 ஏக்கர் அப்படியே கிடக்குது. அது அது நான் பரிக்கர்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தார், அவருகிட்டயும் நான் நேரடியா போய் மனு கொடுத்துருந்தேன். நான் நிர்மலா சீதாராமன் இப்ப இருக்கிற பைனான்ஸ் மினிஸ்டர், அந்த அம்மா இராணுவத்துறை அமைச்சர், அந்த அம்மா நேரடியா நேரில் போய் பார்த்தேன், கேள்விகள் எல்லாம் போட்டேன். அப்படி அது ஒரு கிடப்புல நெக்குந்தியில இருக்குது. அதுல இதெல்லாம் வந்து வளர்ச்சி திட்டங்கள், மாவட்டத்துல வளர்ச்சி, ஏன்னா வேலை இல்லை. கிட்டத்தட்ட 3 லட்சம் இளைஞர்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெங்களூரு அங்க கேரளாவில போய் வேலை செய்யறாங்க, திருப்பூர்ல பனியன் கம்பெனில வேலை செய்யறாங்க, கோயம்புத்தூர்ல வேலை செய்யறாங்க, மகாராஷ்டிரா ஒரிசால கல்கத்தால போய் எங்க கூலி வேலை செய்யறாங்க, கல் உடைக்கிறாங்க, குப்பையை பொறுக்கிறாங்க, எல்லாம் என்னென்ன வேலை இல்லைங்கன்னு இல்ல. இங்க அவ்வளவுதான், எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு என்ன நான் இப்ப அங்க எவ்வளவு இப்ப சொல்லிருக்கேன், என்ன தருமபுரி மாவட்டத்துல மொத்தத்துல ஒரு 10 ஏரி நீர்ப்பாச திட்டங்கள் இருக்கு மாவட்டத்துல, இதை நிறைவேற்றணும். இது சாதாரண திட்டம், இது மொத்தத்துல எவ்வளவு? அப்ப நான் சொன்னது வந்து 300-400 கோடி ஆகும் மொத்தம் திட்டமும். இன்னைக்கு புதூர் தும்பலஹள்ளி திட்டம், தும்பலஹள்ளி டேம் பெருசா இருக்குது அங்க, காரிமலர்ல நேரம் அந்த பக்கம் போனா இருக்கு, பாலக்கோடு தொகுதியில இருக்கு. ஆனா அது 29-30 வருஷம் ஆச்சு தண்ணி வந்து, இப்ப கூட மழை பெஞ்சது ஏதோ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொண்டு அங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான், கொஞ்சம் ஒன்றுதான் இருக்குது தண்ணி இருக்குது அங்க. ஏன்னா அங்க தென்பெண்ணை ஆற்றுல, தென்பெண்ணை ஆற்றுல வருஷத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி கடல்ல தண்ணி போயிட்டு இருக்கு. வெள்ளம் வெள்ளம் அபாயம், 3 அபாயம் 4 அபாயம் ஆண்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு கொஞ்ச நாள்ல பாக்க போறீங்க நீங்க, ஏன்னா அங்க எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, பெங்களூர் பகுதியில மழை பெஞ்சிடும், அங்க வர தண்ணி எல்லாம் தென்பெண்ணையில போய் கடல்ல போகுது. எங்க போகுது? கடலூர்ல போய் கடல்ல கிடக்குது. அதுல இருந்து எண்ணெய்கோல் புதூர்னு ஒரு ஊர்ல வந்து இடது கால்வாயில இருந்து அங்கிருந்து கொஞ்சம் எடுத்து வரணும் தண்ணி, எடுத்து வந்து தென் எண்ணெய் தும்பலி அணையில கொண்டு வரணும், அவ்வளவுதான் திட்டம் அது. இதுக்கு எத்தனை போராட்டங்கள், விவசாயிகள் நோட்டீஸ் அது இதுன்னு ஒரு முறை போட்டு இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அரசாங்கம். ஏதாவது நம்ம முயற்சி, நம்ம கட்சியினுடைய முயற்சினால இப்போ இதெல்லாம் வேலையை ஆரம்பிச்சிருக்க நடந்துட்டு இருக்குது. இப்போ வெங்கடேஷன் சொன்ன ஜெகநாதன் கோம்பை திட்டம், பாளையம் புதூர் திட்டம் அது, ஜெகநாதன் கோம்பை ஜெகன் அங்க வந்து உள்ள அங்க மலையில உள்ள நம்ம நடந்து போனோம், கக்கன் அங்க போய் அடிக்கல் நாட்டினார், அதுக்கப்புறம் நம்ம தான் போனோம். ஏன்னா அங்க அந்த 2005 வெள்ளத்துல அடிச்சும் போயிடுச்சு டேம், செக் டேம் டைவர்ஷனரி டேம், அங்க டைவெர்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணி வந்துச்சுன்னா வாய்க்கால் மூலயமா பாளையம்புதூர் வரும், பாளையம்புதூர்ல ஜருகுல இருந்து சாமி செட்டிப்பட்டி வழியா போயிட்டு ஏலகிரி வரைக்கும் போது 11 ஏரி இருக்குறாங்க, அது எல்லாமே தண்ணி வந்து செழுமையா இருக்கும். அதுல இது வந்து அதுக்கு இப்போ ஒரு 3.5 கோடி கேட்டோம்னா இப்போ ஒதுக்கீடு பண்ணி வேலை பண்ணி தண்ணி வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க, சந்தோஷம். இதே போன்ற தலைவர் எம்எல்ஏ இருந்தார், பண்ணார் எம்எல்ஏ இருந்தோ பஞ்சபள்ளி உபரிநீர் திட்டம், சின்னார்ல இருந்து தண்ணி வந்துட்டு அங்க இருந்து உபரிநீர் எல்லாம் அங்கே மேட்டூர் டேம் தான் போகுது, அங்கே ஒகேனக்கல் போகுது, அங்க போயிடுது, அங்கே போய் டேமுக்கு போய் கலக்குது. இங்க இந்த தண்ணி திருப்பி விடணும் திட்டம் அது, வாய்க்கால் 14 கிலோமீட்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஆனா அன்னைக்கு போய் பார்த்தேன் அது முழுசா அடையல, தண்ணி கொண்டு வரலாம் இவ்வளவு போகுது பஞ்சபள்ளி டேம் சின்னார் வழுது அங்க நந்து தண்ணி கொண்டு வர்றது பண்றது எல்லாம் நாகாவதி அணைக்கு இதெல்லாம் கனெக்ஷன் எல்லாமே வருது அதுல. அப்போ அது இல்லாம வந்து மத்தாள பள்ளம் அதுல வந்து மீன் வளர்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப நாள், அப்புறம் கலெக்டர் சொல்லி பேசி பேசி அது வழி தடம் அந்த தடமும் வாங்கி கொடுத்தோம். இதே தருமபுரி ஒட்டுமொத்த மாவட்டத்துல வந்து வாணியார் உபரிநீர் திட்டம், இது பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் அது 16 கிலோமீட்டர் காவா வெட்டணும், அதுக்கு இப்போ கொஞ்சம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் சேனைகால் திட்டம் அது 60 பகுதியில் இருக்குது அதுல. இதே போன்று ஆணை மடுவு திட்டம்னு ஒன்று இருக்கு, குப்பையாருக்கு மேலே
அங்க அணை கட்டணும், தொப்பையாறு தண்ணி போது அங்க மேல அணை கட்டி அங்கிருந்து கொண்டு போகணும், புதியன் பள்ளம் திட்டம். அப்ப தொப்பையாறு உபரிநீர் திட்டம் தொப்பூர்ல அங்க கேக்குறாங்க, தொப்பையாறுல வந்து நேரா தண்ணி வந்து நேரா மேச்சேரி வழியா எதுக்கு போகுது, டேமுக்கு போகுது, அங்க அங்க போய் என்ன போகுது, கடலுக்கு தான் போகுது. அங்க அங்க அடு அங்க செக் டேம் கட்டிட்டு அங்கிருந்து திருப்பி விடணும். தொப்பூர் பக்கத்துல பல கிராமங்கள், இன்னொன்னு பார்த்தோன்னா அந்த தொப்பையாறுல இருந்து அங்க போய் சரபங்கா நதியில போய் கனெக்ஷன் பண்ணலாம். உபரிநீருக்கு எல்லாம் அவ்வளவு தண்ணி இருக்க, நான் எல்லா நேரத்திலயும் கிடையாது, உபரி நீர் அங்க இருக்கு, எப்ப உபரி நீர் இருக்கோ வழியுதோ அந்த நேரத்துல கனெக்ஷன் திறந்து விட்டா போகுது. அதான திட்டங்கள் இதெல்லாம் ஒண்ணும். அந்த மாரண்டலிக்கு மேல குமார் செட்டியாரி தூத் செட்டியாரி திட்டம், இப்படி ஒவ்வொரு வள்ளி வள்ளி மதுரான அந்த உபரி திட்டம், சிட்லிங்ல அங்க நான் போய் பார்த்தா அங்க ஒரு டேம் கட்டணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன திட்டங்கள், மொத்தமா ஒரு 400-500 கோடி செலவு பண்ண முடியாது. லாஸ்ட் மார்க் வருமானம் 3000 கோடி, 2500-3000 கோடி வருது தருமபுரி மாவட்டத்துல இருந்து 5 தொகுதி தான். ஆனா இதுல முதலீடு செய்ய கேட்கறவன ஒரு 300-400-500 கோடி இந்த திட்டங்களுக்கு கொடுத்ததுன்னா செல்ஃப் சஃபிஷியன்ட், தருமபுரி வில் பி செல்ஃப் சஃபிஷியன்ட். என்ன செல்ஃப் சஃபிஷியன்ட், என்ன தன்னிறைவு பெறும். எதுக்கு இந்த நீர் திட்டங்கள், வேளாண்மை, விவசாயம் எல்லாம் இப்ப என்ன கரோனா காலத்துல எல்லாம் விவசாயம் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஊர்ல வேலை கிடையாது, எல்லாம் அங்கங்க கேரளா கர்நாடகா ஆந்திரா மாரா எல்லாம் வந்துட்டாங்க, வந்து எல்லாம் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் 2-10 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சு விவசாயம் தான் நடக்குது, விலை கிடையாது, விளைச்சலுக்கு விலை கிடையாது. அது வேற இந்த திட்டங்கள் நிறைவேற்றினா இது நல்ல ஒரு மாற்றம் கொண்டு வரலாம். இப்ப மல்பெரின்னு இருக்குது பட்டுப்பூச்சி, தமிழ்நாட்டுல 90 விழுக்காடு அந்த மல்பெரி பட்டுப்பூச்சி தருமபுரி எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, ஆனா இன்னைக்கு இல்ல. ஏன் ஊழல், லஞ்சம், லஞ்சம் கேட்டு அங்க எங்கிருந்து வாங்குறாங்க, பெங்களூர்ல இருந்து வாங்குறாங்க. எவ்வளவு பொட்டன்சியல் இருக்கு, தக்காளியில இருந்து புளி, புளி பாபாரப்பட்டியில இருந்து புளி, எல்லாம் எல்லாம் பொட்டன்சியல் எல்லாம் இருக்குது. அதனால இந்த எல்லாமே தருமபுரி சட்டமன்ற தொகுதி உட்பட நான் இப்ப சொன்ன ஜெகநாதன் கோம்பை திட்டத்துல இருந்து, ஏன்னா இப்ப தருமபுரியில பாத்தீங்கன்னா ஒரு சாக்கடை ஓடுது பாத்திருப்பீங்க டவுன்ல, அது சனத் நதி அங்க போய் சேருது, சனத்குமார் நதி அது. ஏன்னா அது நிறைய பேர் தெரியாது, சாக்கடை தான் நினைஞ்சு வத்தல் மலையில இருந்து வருது, அங்கே செக் டேம் அங்கே போட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அதுங்கிறது இப்போ கம்பைநல்லூர் வழியா போய் தென்பனில போய் இணையுது. அது இதெல்லாம் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து நல்லா பண்ண. இப்போ தருமபுரி நகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அங்க 2 மேம்பாலம் கொண்டு வந்தது யார், நம்ம தான் கொண்டு வந்தோம், நம்ம தான் இனிஷியேட் பண்ணி நம்ம தான் கட்டி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். தரை வழிபாலம்லாம் 2 இப்போ இனிஷியேட் பண்ணிருக்கிறோம் அங்க. இதெல்லாம் நிறைய இன்னும் வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு. இந்த லக்கியம்பட்டியில வந்து நல்லம்பள்ளியில இப்போ பஸ் ஸ்டாண்டு ஒதுக்கி பஸ் ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறோம் அங்க. இப்போ சமீபத்துல இப்போ நான் சொல்றது என்னோட நிதியில வந்து மதிகோன் பாளையத்துல வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறேன் நானு. அதே மாதிரி நம்ம தருமபுரி மெடிக்கல் காலேஜ் மருந்துக்களை நம்ம தான் கையெழுத்து போட்டு, எனக்கு இவ்வளவு சந்தோஷம், நான் பல சொல்லியிருப்பேன், பல முறை சொல்லியிருப்பேன், ஒன்றும் கையெழுத்து போட்டேன். தருமபுரி மருத்துவக் கல்லூரி அனுமதி கொடுக்குறே நான் அமைச்சரா அந்த நேரத்துல கையெழுத்து போட்டப்போ அளவு இடந்த மகிழ்ச்சி எனக்கு, அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட் என்னென்னமோ நம்ம மருத்துவக் கல்லூரிக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம பேசி மருத்துவர்கள் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லியே அதுக்கப்புறம் சொல்லி பேசி கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே ஒவ்வொரு இதுல மாவட்டத்தினோட வளர்ச்சி, ஒட்டுமொத்த வளர்ச்சி என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்னென்ன இருக்கு எல்லாமே சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும், தருமபுரி தொகுதியில மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மாவட்டத்திலையும் நம்ம வளர்ச்சி திட்டங்கள் நம்ம கொண்டு வந்து தான் இருக்கிறேன். கொஞ்சம் வரல, கொஞ்ச நாளா வரல நானு, அது இல்லாம வந்து தெரியும் இந்த கரோனா வந்துருச்சு. ஆனாலும் என் மனசெல்லாம் தருமபுரி சொத்து பகுதியில தான், மாவட்டம் அந்த மாவட்டத்துல இப்படி என்னென்ன திட்டம் நடக்குதா வருதா எல்லாத்தையும் கிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டு நம்ம இருக்கிறோம். என்னுடைய உதவியாளர் செல்வம் அங்க இருக்கிறாப்புல நல்லா இருக்கிறாப்புல, அவர்கிட்டையும் தினமும் நான் பேசுவேன், என்ன நடக்குது வருது போகுது என்னென்ன, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, அவ்வளவு சந்தோஷம். ஆனா இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றுனா நம்ம சொன்ன திட்டங்கள்லாம் அந்த மழையே அங்கேயே தேக்கி வைக்கணும். தருமபுரி மாவட்டத்துல பேர மழை ஒரு சொட்டு கூட இங்கே வெளியில போகக்கூடாது, அங்கேயே இருந்ததுன்னா எவ்வளவு மாற்றங்கள் நம்மளால கொண்டு வர முடியும். அதெல்லாம் நிச்சயமாக அவசியமாக நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணணும். அதனால இந்த சூழல்ல உங்களை எல்லாம் இந்த நேரத்துல சந்திப்பதிலே ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. அதே போன்று தமிழ்நாட்டு சார்ந்த பிரச்சனைகள், இந்தியாவை சார்ந்த பிரச்சனைகள், இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் முதன்மை பிரச்சனை வேலை வாய்ப்பு கிடையாது. அதாவது கோடிக்கணக்கான குடும்பங்கள் வந்து வேலையை இழந்திருக்கிறாங்க, வேலையை இழந்திருக்கிறாங்க, வேலையை ஒட்டி எடுத்துட்டாங்க,
அதே போன்ற கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்து வேலையே கிடைக்காம இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இழந்து வேலை கிடைச்ச வேலையை இழந்திருக்கிறாங்க, இன்னொன்னு வேலையே கிடைக்காம இருக்கு. அதனால இதெல்லாம் இதுதான் என்ன என்ன குறைஞ்சு இருக்கு. இப்போதைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா நான் பாக்குறேன். நானு அடுத்தது வந்து சமூக நீதி பிரச்சனைகள் எல்லாம் சமீபத்தில் நடுக்கடுக்கடு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க நீங்க. அதனால அந்த வகையில இந்த சமூக நீதி பிரச்சனைகள் பற்றி இப்ப ஐயா வந்து சுக்கா மிளகா சமூக நீதினு இப்போ பரிச்ச எக்ஸாம் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு. அந்த அதெல்லாம் நீங்க சில நிறைய பேர் வந்து அதுல தேர்வுல இருந்து கலந்துகிட்டு இருக்கீங்க இல்ல, அதெல்லாம் நீங்க அதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதுவும் நீங்க மனசுல வச்சுக்கீங்க. இப்போ இப்போ வர்றது இந்த அடுத்த வாரத்துல இருந்து செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி இந்த ஒரு வார காலம் சமூக நீதி வாரம் என்று வந்து ஐயா இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. சமூக நீதி வாரத்துல வந்து ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்துல இல்ல காலை நேரத்துல டைமிங்லாம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் சமூக நீதி பற்றி யாராவது பேசுவாங்க. அதாவது யாராவதுன்னா சில மத்த கட்சிக்காரங்கள கூட இருக்கலாம், மத்த இயக்கங்களை சார்ந்தவங்க, நம்ம இயக்கங்களை சார்ந்தவங்க சமூக நீதி பற்றி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா இருக்கு. அவசியம் அவசியமா நீங்க எல்லாரையும் அதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கணும். அவசியம் யாராவது இதுல வருது எனக்கு. யாரு இப்ப இது பண்ணிட்டு இருக்கா, இது ஸ்பாட்லைட் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல தமிழ் 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 என்ன தமிழ் சாப்பிட போயிட்டாப்ல? இல்ல இல்ல அண்ணா இருக்கண்ண இருக்கண்ண, இந்த கேள்வி கேக்குற தம்பிகள் எல்லாம் விண்ணப்பிச்சுட்டு இருந்தாங்க, அதை பாத்துக்கண்ணா சொல்லுங்க. இல்ல இல்ல இது ஸ்பாட்லைட் வந்து தோசை தொட்டு இருக்கு தங்கச்சி அப்படிங்களா? அது நான் பண்ணலண்ணே, ஏதோ யாரோ பண்ணிருக்காங்க. நான் மட்டும் கோகோஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. யாரு இடையில இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக இன்னைக்கு நம்ம கட்சி ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி, நம்ம ஐயா நமக்கு வழி நடத்திட்டு இருக்காரு. ஐயா போன்ற ஒரு தலைவர் எந்த கட்சிக்கும் கிடைக்காது. 40 வருஷமா நம்ம உழைச்சி நமக்காக மக்களுக்காக ஒரு தன்னலமற்ற பதவி எந்த ஒரு பதவியோ பொறுப்போ இல்லாம நல்ல ஒரு சுயமரியாதையுடன் நம்மளை வழிநடத்துகின்ற ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயாவுக்கு நீ 82 வயசு நல்லா குறிப்பா நமக்கு இன்னும் இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை மறுநாள் வந்து பொதுக்குழு பாட்டாளி மனுஷனுடைய பொதுக்குழு ஐயா கலந்துட்டு இருக்காரு.